You're a superhero. ஹாய் ஃபேன்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போன பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணாமே சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் தாண்டா ஹேக் பண்ணேன், அந்த ஐடி வந்து நான் விற்றுட்டேன் சொல்லி சொன்னால் நானே வந்து பார்த்தா ஜக் ஆகிட்டேன். ஸோ அவன் பொய்யாக தான் சொல்லியிருப்பான் போல சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர், இமெயில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி ஐடி விற்றுன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தான். ஸோ நானே வந்து பார்த்தா ஷாக் ஆகிட்டேன். ஸோ இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொல்லி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கேன். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஃபுல்லாக வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ சப்போஸ் பார்க்கலன்னா ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன். ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைலாம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இது வச்சுருந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து பார்த்தா நானே கிரியேட் பண்ணி நானே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது யாராக இது சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அது நான் தான் ஓகேவா. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இது தான் இருக்க போகுது. இது எடுத்து நம்ம வந்து பார்த்தா எப்போயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து பார்த்தா கன்ஃபார்மாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதிகமாக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஏ உண்மையாக ஹேக் பண்ணிட்டியா நீயே? ஆமாம் ஆமாம் ஹேக் பண்ணிட்டேன். அதான் சொன்னேன்ல இன்னைக்கு தான் 1000 ரூபா செலவு வேற ஆயிடுச்சு டாப் அப் பண்ண. ஒரு பசங்களுக்குலாம் அந்த ரெண்டு பேர் ஸ்கின் எடுத்து விட்டேன். ஏய் இஸ்ரா போய் சொல்லாத ஓகேவா? உண்மையால அதாவது பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிருக்கேன், உள்ள போக முடியல. ஆமா ஹேக் பண்ண ஏதாவது ஏதாவது பிராங்க் பண்ணிட்டேன் என்ன வச்சு இல்லல்ல. ஏய் 1000 ரூபா வித்துட்டேன், 1000 ரூபா செலவு பண்ணிட்டேன். இப்ப ப்ரூஃப் காட்ட உனக்கு. உன நம்பி தானே நான் கொடுத்தேன் ஐடியா. உன் ஐடியா நீ விற்கணும் ஓகேவா? அதுவும் ஐடியாவே இல்லையே. இப்ப நான் நினைச்சேன் உண்மையாவே நான் சிரிப்பா வருது. உண்மையா ஹேக் பண்ணியா இல்லையா உண்மையா சொல்லு. சிரிப்பு வருதா? வித்துட்டேன் சிரிப்பு வருதுன்ற வித்துட்டேன் உண்மையிலேயே. ஐயோ நினைச்சது வேற இங்க நடக்குது வேற. உண்மை சொல்லு இப்படி பண்றேன் பிராங்க் பண்ணக்காக தான் போன் பண்ணதே. ஐடி ஹேக் பண்ண மாதிரி நான் நடிச்சேன் ஓகேவா? நீ என்னயா பண்ணுவ? சரி ஒழுங்கா சரி ஓகே என் ஐடியா குடு ஓகேவா? அது நான் உண்மையில ஹேக் பண்ணிட்டேன். என்னையாவது சொல்ற? உண்மையில நான் உண்மையிலே பிராங்க்லாம் இல்ல உண்மையிலே ஹேக் பண்ணிட்டேன். ஆனா ஐடியா விட்டுட்டேன். விஸ்வா நான் பிராங்க் நான் பண்ணதுலயே நான் ஒத்துக்கிட்டேன். அதே நீ ஒத்துக்கோ ஓகேவா? நான் ஒழுங்கு மரியாதை இல்ல ஒழுங்கு மரியாதை என் ஐடி கொடுத்துரு. இவனா உண்மையிலே விட்டுட்டேன். என்கிட்ட வேணா ஐடி உன்ட்ட இருக்குல்ல? நான் ஆமா மாத்திட்டேன். ஏன்னா ஐடி நான் பிராங்க் பண்ணக்கப்புறம் என் ஐடியா எடுத்துருவேன். நான் மாத்திட்டேன். அவன் சீதா எடுத்து அனுப்புறேன் பாரு. ரெண்டு பேரும் எடுத்துட்டேன். சரி எனக்கு அனுப்பி நான் பாத்துக்கிறேன். என்ன ஐயோ என்னையா ஐயோ உன்னை நம்பிதான் நான் ஐடி கொடுத்தேன். மாத்திட்டேன் நான் உண்மையிலே. நான் வித்துட்டேன். நீ வித்துட்டேன் நான் கன்ஃபார்மா சொல்ல. எனக்கு சிரிப்பாதான் வருது. எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. எனக்கு டவுட்டா இருக்கா? நான் வித்துட்டேன் உண்மை. உண்மை நான் இருக்க. நீ உண்மையில கேக்குறேன்னு நான் பண்ண. நீ பிராங்க் பண்ணலாம் எனக்கு தெரியாது. சரி யாருக்கிட்ட நீ தெரியே? என் ஃப்ரெண்டு கிட்ட. ஃப்ரெண்டு நம்பர் எல்லாமே அனுப்புறேன். கேட்டுக்கோ நம்பர் வேணா. சரி நான் போன் பண்றேன் ஓகேவா? அவன் பேர் என்ன? அவன் பேரு யாருக்கு? ஃப்ரெண்டெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன். அந்த பேர் சொன்னா எனக்கு சென்டிமெண்ட் ஐடியா. அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன் கேம்க்குள்ள. அதெல்லாம் நான் அனுப்பி விட சொல்றேன். உடனே நீ ரெக்கார்ட் கொடுத்துக்கோ. ஏய்
எனக்கு செம்ம காண்டி எத்துற உனக்கு உண்மையில உனக்கு காசு இருந்தா சொல்லி நாம குடுக்கிறேன். நான் பிராங்க சொல்லிட்டேன், நான் ஓபனா சொல்லிட்டேன் நான். ஓகேவா, என்ன பண்றது? நான் உண்மையிலான போடு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் போடு, நீ காசு நான் பேசுறேன் அவங்ககிட்ட. என்ன திமுரு உனக்கு இருக்கும்? எனக்கு காசே வேணாம் சொல்லிட்டே. அந்த காசு நான் தாரேன், உனக்கு மரியாதை உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்த அந்த ஐடியா எனக்கு கொடுத்துட்டு நான் கேட்டு வாங்கிட்டான். இப்ப வேண்டாம் மறுபடியும் கேட்க முடியாது. ஐயோ, இப்ப ஏன் டூ பேர் ஸ்கின்னே நான் வாங்கினே காசு கொடுத்த அந்த நல்லா இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன் தெரியுமா? அது ரொம்ப எனக்கு ரொம்ப நாள் கனவு தெரியுமா? அது உனக்கு கனவு தெரியும் கூட. நான் அந்த ஸ்கின் இருக்க டாப்டிக்கல் பேண்ட் ஸ்கின் இருக்கிறதோட நான் உனக்கு 2000 வாங்கி தரேன். நீ 1000 நீ கூடு, இந்த இது உனக்கு தர வேண்டிய 1000 சேர்த்து ஒரு 2000 கோப்பாத விடு. எங்க விஸ்வா எனக்கு பேச ரெடியா இல்ல. ஓகேவா, இனிமே எங்க வந்து பேசுறே பேசுறாத. உன்னை நம்பி நான் ஐடி கொடுத்தேன் பாத்தியா, என் செருப்பா நான் தான் அடிக்கணும். ஓகேவா, நீ அந்த ஐடிக்காக நான் நீ வந்து எங்க வந்து பழகுன, அது 2 வருஷம் 2 மாசம் கிடையாது, 2 வருஷம் எங்க கூட பழகுனது. சி, ஒரு ஐடிக்காக ஒரு நேரம் நீ வந்து சி கேக்கும் போது எனக்கு கேவலமா இருக்கு. ஐடி போயிடுச்சுல விடு, இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஓகேவா, யூடியூப்ல போலாம் ஐடியா இருந்துச்சு, இனிமேல் யூடியூப்ல போட்டு ஒண்ணும் பேசவும் கிடையாது. ஓகேவா, அடுத்து உனைய பத்தி கேவலம் பேசுனா விடு, நான் வச்சிருக்கேன் போன். ஓகேவா, இனிமேல் நீ வேற நான் வேற போன் பண்ணிடாத தயவு செய்து. ஓகேவா, நான் இன்னைக்கு வந்து இந்த டைம்ல நான் போன நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன், நீ டெலிட் பண்ணிடு. ஆனா இனிமே என்ன வந்து பேசணும், நீ வந்து முயற்சி செஞ்சு வச்சுக்கோமே, சிறு கொட்டி அடிப்பேன் பாத்துக்கோ. வச்சிருக்கேன், ஓகே பாய். என்னது நடக்குது இங்க? அவனு விக்கல, நானே மாத்தி விட்டு டைமண்ட் போட்டு பேரெல்லாம் மாத்தி நானே நினைக்கலாம் கூட நம்பி இருப்பேன்.
களத்துல இறங்கி இது மாதிரி நம்ப பண்ணலாம் பார்த்தா இந்தியாவே சொல்லுவேன் நம்பவே இல்ல, நான் கழிச்சுட்டேன் நீ பிராங்க் தான் பண்றேன்னு சொல்லி. ஜீனிக்க முடியல போங்க போங்க பழமொழியா நல்லா வருது பழமொழியில மட்டும் இப்ப சொல்லிடாத தெய்வதே இது நீ போட்ட வலையில நீயே மாட்டிக்கிட்ட அதா இருக்கா அட பாவி பையலே எப்படி தமிழில் போட்டு வருது இது இந்த வீடியோ போடும்போது கமலாசன் வந்துட்டேன் லிங்க் போறேன் யூடியூப். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராங்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தான் போல். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராங்க் பண்ணுறேன் சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தில்வாலி பிரச்சனைக்காத மூமெண்ட்டு தான் இது உண்மையில். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது நானே சிரிச்சிட்டே இருந்தேன். ஓகேவா, நிறைய பேர் வந்து கேட்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் பேசிட்டுருக்கீங்க கொஞ்சம் கூலாக பேசிட்டுருக்கீங்க என்ன ப்ரோ கோமா உங்களுக்கு வந்து வராதா உங்கள் ஐடியா வந்து ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோவப்பட்டுருக்கலாம், ஆனால் அவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தானே ஹேக் பண்ணது அப்படியே வச்சக்கூடாது சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து கோமே படலை ஓகேவா. ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு, ஒருவே ப்ராங்க் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆகாத மாதிரி வந்து அவன் சூப்பராக நடித்தான். ஸோ எனிவே இந்த மாதிரி ப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பண்ணலாமா என்ன இதை சொல்லி சொல்லுங்கள். ஆனால் இனிமேல் ப்ராங்க் பண்ணோம்னா கொஞ்சம் காமெடியோடு வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணுறேன் ஓகேவா. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி நான் வந்து பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ஓகே பாய்.